ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சத்தான செம்ம டேஸ்ட்டான ஒரு சிவப்பு கீரை பிரட்டல் தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் சோறுக்கு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடலாம் இதுக்கு வந்து ஒரு தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் விட்டால் போதும் நிறைய தேவையில்லை விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக சின்ன சீரகம் போடுறேன் நான் ஒரு ஒரு கட்டு கீரை தான் எடுத்துருக்கேன் சின்ன கட்டு அதனால் ஒரு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஒரு பாதி வெங்காயம் சின்ன சின்னன்னா வட்டி வச்சுருக்குறேன் பாதி வெங்காயம் போடலாம் அதையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு ரெண்டு மூண்டு வெள்ளைப்பூடு அதையும் சின்ன சின்ன வெட்டிட்டு அதையும் போட்டிருக்கிறேன் பாதியாக வெட்டி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டிருக்கேன் நீங்கள் இதில் வந்து காஞ்ச மிளகா அல்லது பச்சை மிளகா இந்த டைம்னால் நீங்கள் போடலாம் நான் போட இல்லை அதுக்கு பிறகு வந்து இந்த நல்லா கழுவிட்டு வெட்டி வச்சிருக்கிற கீரையை அதுக்குள்ளே போடுவோம் கீரை வந்து எப்பயுமே கழுவி எடுத்துகிட்டு தான் வெட்டணும் வெட்டிட்டு கழுவக்கூடாது நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த எல்லாம் வர்ற மாதிரி அதாவது இந்த வெங்காயம் மாதிரி அந்த கூட்டெல்லாம் வர்ற மாதிரி கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கு பிறகு வந்து உப்பு வந்து எப்போயுமே கீரைக்கு பாதி உப்பு தான் போடணும் அதாவது கொஞ்சமாக தான் போடணும் நீங்கள் ஏன்னா கீரை வந்து நிறைய மாதிரி தெரியும் ஆனால் வதங்கினோன்னா அப்படியே சுருங்கி போயிடும் அதனால் கொஞ்சமாக தான் நீங்கள் போடணும் போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா ஒருக்கா கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னு சொல்லிச்சனா நல்லா மலர்ந்து வெந்து வந்துடும் நல்லா வேகணும் கீரை கொஞ்சம் கீரைக்கு வேகாமல் இருந்தாலும் கூடாது அதனால் அளவாக வேக வைக்கணும் ஒழுங்காக அதுக்கு நான் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கால் கப்பை விட குறைவாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட போகிறோம் இந்த வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வெந்து வரணும் அதுக்காக நான் அப்படியே போகிறேன் நீங்கள் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்குது நாங்கள் விட்ட தண்ணி கீரையில் இருந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து வெள்ளைப்பூடு வந்து நல்லா நசிஞ்சு வந்துட்டுது கொஞ்சம் நல்லா கை கரண்டியாலேயே நசிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு கீரை எல்லாம் கொஞ்சம் பொடியாயிடும் ஆகிடும் நீங்கள் நல்லா கடைஞ்சாலும் கீரை கடையில் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதுக்கு அதுக்கு பிறகு நான் கொஞ்சமாக தேங்காய் பால் விடுறேன் ஒரு கால் கப் அதை விட குறைவாக கொஞ்சமாக நிறைய விட தேவையில்லை கொஞ்சமாக ஒரு கட்டு கீரைக்கு ஒரு கொஞ்சமாக கால் கப்பை விட கொஞ்சமாக விட்டாலே போதும் தான் பார்த்து நீங்கள் தேங்காய் பாலும் விட்டுட்டு ஒரு இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா செம்ம டேஸ்டான ஒரு கீரை பிரட்டல் ரெடி இது வந்து பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சத்தான சாப்பாடும் கூட நீங்களும் வீட்டில் செய்து பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க கீரை கட்டாயம் நீங்கள் உணவு உணவுகளை சேர்த்து கொள்ளணும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க நான் உங்களையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்